சுரும்பு முரல் கடிமலர்பூம் குழல் போற்றி உத்தரியத் தொடித்தோள் போற்றி கரும்புருவச்சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குலைத்தென்னை எடுத்தாண்ட எம்பிராட்டி அம் கயற்கண்ணி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி நடமாடும் தெய்வமாக நாம் செய்த நெட்டவத்தின் பயனாக கண்கண்ட தெய்வமாக விளங்குகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய பொத்திருப்பாதங்களை பணிந்து வணங்கி சிரம் சூட்டி உலகெங்கும் தானாக நின்று அத்தனை மக்களையும் தன்னுடைய அன்பு கரங்களினாலே அரவணைத்து கருணைக்கரங்களாலே அனைவரையும் காக்கும் கரங்களாக விளங்குகின்ற அன்னையின் பெருமையை அடியவர்கள் நாளெல்லாம் பல்வேறு துதிகளாகப் போற்றி வழிபடுகிறார்கள் அன்புக்கும் கருணைக்கும் உறைவிடமே போற்றி ஆதரவு தருகின்ற அன்னையே போற்றி இன்புருகும் சிந்தையின் இடுதிரியே போற்றி ஈசனின் பாகத்து உறைபவளே போற்றி உண்மையின் பெருமையாய் விளங்குவவளே போற்றி ஊருலகம் எல்லாவற்றையும் காப்பவளே போற்றி எண்ணும் எழுத்தும் தருபவளே போற்றி ஏவாமல் எமக்கு நல்லதை அருள்பவளை போற்றி என்றெல்லாம் அடியார்கள் அன்னையை போற்றி பரவுகின்ற வகையிலே வெள்ளிதோறும் இடம்பெறுகின்ற அன்னையின் பெருமைகளை அன்னையின் உரைகளை விளக்கிச் சொல்கின்ற அந்த ஆன்மீக உரை வழியிலே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்று பதினேழாம் திகதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி புரட்டாதி மாத பிறப்பு இந்த மாதம் நிறைய விசேஷங்கள் தொடர்ந்து தொடர்ந்து வருகின்றன இன்று பிறப்பு நாளைய தினம் பதினெட்டாம் திகதி சனிக்கிழமை புரட்டாசி சனி பிரதோஷத்தோடு கூடி வருகிறது பத்தொன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடேசர் அபிஷேகம் இருபதாம் திகதி திங்கட்கிழமை பௌர்ணமி விரதம் உமாமகேஸ்வர விரதம் இருபத்தி ஓராம் திகதி செவ்வாய்க்கிழமை மகாலய பட்ச ஆரம்பமாகிறது அன்றைக்கு இருபத்தி நாலாம் திகதி வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி மகாபரணி இவையெல்லாம் சேர்ந்து சிறப்போடு வருகின்ற பெருமைக்குரியதாக இந்த மாதம் விளங்குகின்றது முதலிலே நாங்கள் புரட்டாசி சனியினுடைய சில சிறப்புகளை முதலிலே நோக்குவோம் நவக்கிரகங்களினாலே ஆளப்படுகிறவர்கள் நாங்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களும்தான் நவக்கிரகம் என்பது உலகம் உயிர் என்பவற்றை தனு கரண புவன போகங்களுக்கு ஏற்ப மரத்தை ஒழித்து அறத்தை உணர்த்த சிவனாலே உருவாக்கப்பட்ட தன்னியக்க ஒரு தர்ம சக்கரம்தான் இந்த நவக்கிரகங்கள் நாம் வாழ்ந்து வரும் காலங்களில் கிரகங்களின் சுழற்சியால் பலவித தாக்கங்களுக்கு உட்படுகின்றோம் எனவே இந்த பூமியில் வாழும் எமக்கு நாம் பிறந்தபோது இருந்த கிரக நிலை நட்சத்திரம் கிரக ராசி சக்கரத்தில் எந்தெந்த ராசிகளில் சஞ்சரிக்கின்றன அவற்றால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் என்பவற்றை தருவது சோதர சாஸ்திரம் முன்பு வாழ்ந்த ஞானிகள் ரிஷிகள் இதனை கணித்து வைத்துள்ளனர் ஆதலால் நவக்கிரகங்கள் எமது வாழ்க்கையின் நிர்ணயிக்கின்றன என்று திட்டவட்டமாக சொல்லலாம் அதிலும் சனி கிரகம் மக்களுக்கு அதிக சோதனைகளை தந்து இறுதியில் நல்ல பலன்களை தருவதாக புராண இதிகாச இலக்கியங்களிலே இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது புரட்டாசி சனி விரதம் அனுஷ்டிப்பதே நவக்கிரகங்களுக்குள்ளே மிக பலமாக இருக்கிற சனீஸ்வர பகவானினுடைய சனீஸ்வர பெருமானுடைய அருளை பெற்று கருணையோடு வாழ்வதற்கு சனி பகவான் பிடித்து கொண்டதனாலேயே ராமர் காட்டிற்கு சென்றார் சனீஸ்வரனுடைய பாதிப்பினாலேயே ராவணன் சீதை மேல் ஆசைப்பட்டு அரசை இழந்தார் உயிரையும் இழந்தார் அரிச்சந்திரன் மனைவியையும் மகனையும் விற்று சுடலை காத்தான் ஒருவருக்கு ஏழரை சனி எட்டாம் இடத்து சனி அட்டமத்து சனி என்று சொல்வார்கள் ஜென்மத்து சனி லக்கணத்து சனி உள்ள காலங்களில் மனச்சஞ்சலம் கஷ்டம் நோய் என பல துன்பங்கள் ஏற்படும் என்பது நாம் சோதிட விதியினால் மட்டுமல்ல எங்களுடைய அனுபவத்தினாலும் பல பேர் சொல்ல கேட்டும் நாம் அறிந்திருக்கிறோம் அத்தோடு திருமணம் உத்தியோக உயர்வு வீடு வாகன சேர்க்கை என்பனவும் சனீஸ்வரனாலேயே நமக்கு கிட்டுகிறது அதனால்தான் சனியைப் போல் கொடுப்பவனும் இல்லை சனியைப் போல் கெடுப்பவனும் இல்லை என்று சொல்கிறோம் சனி நிற்கும் கிரக வீட்டில் நல்ல கிரகங்கள் சேர்ந்தால் நல்ல பலனும் ராகுகேது போன்ற கெட்ட கிரகங்கள் சேர்ந்தால் கெட்ட பலனும் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இனி அறிவியலின்படி இந்த சனீஸ்வரனை நாங்கள் நோக்கினால் வானசாஸ்திரத்தின்படி வியாழனுக்கு அடுத்ததாக பெரிய கிரகம் சனிக்கிரகம்தான் இதனுடைய குறுக்கழகு மட்டும் எழுபத்தி மூவாயிரம் மைல்கள் விட்டம் இதனைச் சுற்றி பதினோரு வளையங்கள் வலம் பெறுகின்றன அதன் கார்ந்த கவர்ச்சியினால் சனிக்கிரகம் எந்நேரமும் நடுங்கிக் கொண்டே இருக்கும் அதனால் சோதிட நூலோர் அவரை நொண்டி மந்தன் என அழைக்கிறார்கள் சனிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் கிட்டத்தட்ட எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கோடி மைல்கள் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது எமது பூமிக்கும் சனிக்கும் இடைப்பட்ட தூரம் எழுபத்தஞ்சு கோடி மைல் இது தன்னைத்தானே சுற்ற எடுக்கும் நேரம் பத்து மணித்தியாலம் பதினாலு நிமிடங்கள் சனி தன்னை சுற்ற எடுக்கிற நேரம் தன்னைத்தானே எடுக்கிற நேரம் இது சூரியனை சுற்றிவர எடுக்கும் நேரம் ஒரு வருஷம் எமக்கு முப்பது ஆண்டுகள் எடுக்கும் அதனால் பன்னிரண்டு ராசிகளிலும் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷங்கள் சனி தங்கி நின்று செல்கிறது என்று விஞ்ஞானம் இதை விளக்கிச் சொல்கிறது முப்பது வருஷம் ராசியை சுற்றி வர பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுற்றி வர ஒரு ராசியிலே ரெண்டரை வருஷப்படி என்று பார்த்தால் முப்பது வருஷம் எடுக்கும் இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து விஞ்ஞானிகள் கூறுவதற்கு முன்னாலேயே எங்களுடைய ஞானிகளும் ரிஷிகளும் தம்முடைய தவ இவற்றை உணர்ந்து எமக்கு சோதிட நூல்களாக தந்துள்ளனர் ஏழரை சனி என்பது முதற்கூறு நடுக்கூறு கடைக்கூறு என ஒரு ராசிக்கு முன்னும் பின்னும் உள்ளவற்றைச் சேர்த்து அந்த ராசிக்காரருக்கு ரெண்டரை 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 வருஷங்கள் என்றால் ஏழரை வருஷம் சனியனுடைய ஆதிக்கம் இருக்கும் சிவனியே ஈஸ்வரன் எனப் போற்றும் இந்து மதம் மூவருக்கு பட்டம் தந்தது இருவருக்கு அதற்குரிய பதவியையும் தந்து கௌரவித்துள்ளது சண்டேஸ்வரர் பதவியை பெற்று எமக்கு சிவபூசை பலனை தருபவர் ஒருவர் விசார சர்மர் எனப்படுகின்ற ஒரு பன்னிரெண்டு வயது சிறுவனாக இருந்து பரமன் கருணையினால் உயர்ந்தவர் சனீஸ்வர பதவியை பெற்று எமக்கு சுக துக்கங்களைத் தருபவர் சனீஸ்வர பகவான் ஆவார் அதுபோல ராவணேஸ்வரன் என்ற பட்டம் பெற்று சிவனை தன்னுடைய இசை வழிபாட்டினாலே மிகச்சிறப்பாக வழிபட்டு உயர்ந்தவன் ராவணன் இவர்களுள் பக்தியோடு வழிபட பெற்றவர் இன்றும் பெற்று வருபவர் சனீஸ்வரர் சனீஸ்வரர் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் காகத்தை வாகனமாக கொண்டவர் நீல நிறச் சரீரமும் சூலமும் வில்லும் அபய வரத கரங்கள் நான்கு உடையவர் மெதுவாக சூரியனை சுற்றுவதால் தாமச குணம் கொண்டவர் எனச் சொல்லப்படுகிறார் நடுங்கிக் கொண்டே இருப்பதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல மந்தன் என்றும் நொண்டி என்றும் சொல்கிறார்கள் இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு யமன் ஒரு முறை தன் தண்டத்தால் சனியின் ஒரு காலில் அடித்ததால் ஊனமுற்றார் இதனால் ஒரு காலை விந்தி விந்தி நடக்கிறார் என்று கூறுகிறார்கள் சனீஸ்வரனுக்கு அழகிய மீசை உண்டு ஒரு கரம் உயர்வையும் ஒரு கரம் தாழ்வையும் குறித்த வண்ணம் இருக்கும் நீல நிற ஆடையும் கருப்பு வஸ்திர போர்வையும் அணிந்திருப்பார் நீல ரத்தின மாலையும் உருத்திராட்ச மாலையும் அணிந்திருப்பார் எள்ளெண்ணெய் தான் இவருக்கு விரும்பிய உணவு சனிக்கிரகத்துக்கு ராசி மண்டலத்தில் மகரம் கும்பம் ஆட்சி வீடுகள் துலாம் உச்சம் இடமம் மிதுனம் கன்னி தனு மீனம் நட்பு கடகம் சிங்கம் விருச்சிகம் பகை வீடுகள் மேடம் நீச வீடு என்று சோதிட வல்லுநர்கள் இந்த பன்னிரண்டு வீடுகளிலே சனியினுடைய இருப்பினை சொல்லியிருக்கிறார்கள் சனீஸ்வரனுக்கு சீலா தேவி மந்தா தேவி ஷேடா தேவி என மூன்று மனைவிகளும் குளிகன் என்ற மகனும் உண்டு இவர் இவர் காசிக்கு சென்று தன் பெயரால் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதனால் ஈஸ்வரப் பட்டம் பெற்றார் கிரகங்களிலேயே ஈஸ்வர பட்டம் பெற்ற பெருமை சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் உண்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வடகிழக்கு பக்கமாக சனி பகவானுக்கு தனி கோயில் உண்டு சனீஸ்வரனுக்கு கோவில்கள் தனியே இருப்பது என்பது அருமையானது இந்தியாவிலே நவக்கிரகங்களுக்கு என்றே சூரியனார் கோவில் என்ற ஒன்று உண்டு நடுவில் சூரிய பகவானுக்கு இருக்க சுற்றி வர மற்ற கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் அந்த கோயிலே கட்டப்பட்டிருக்கின்றன எங்கள் ஆலயங்களிலே கூட இதே அமைப்பிலே தான் நவக்கிரக பிரகாரம் இருக்கும் திருநள்ளாறு என்னும் இடத்திலே சனீஸ்வரனுக்கு தனி சிறப்பு சந்நிதி உண்டு திருநள்ளாறு ஒரு சிவஸ்தலம் இத்தலம் கும்பகோணத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையில் உள்ளது நலமகாராஜனை பிடித்திருந்த சனிதோஷம் நீங்க நாரதர் சிவதீர்த்த யாத்திரை செய்யும்படி நலனுக்கு உபதேசித்து நலன் திருமுதுகுன்றை அடைந்த பொழுது அங்கு தவம் செய்து கொண்டிருந்த பரத்வாகிய முனிவர் நலனை திருநள்ளாறு சென்று வழிபடு உன்னுடைய உன்னை பீடித்த சனி விலகும் என்று சொல்ல அவ்வாறே நடமகாராஜன் திருநள்ளாறு சென்று தீர்த்தம் உண்டாக்கி தீர்த்தம் ஒன்று அங்கே வெட்டி அதிலே நீராடி இறைவனுடைய ஆலயத்துக்குள் செல்ல மெல்ல மெல்ல சனி விலகி கோபுரவாசல்லேயே நின்றுவிட்டது நலனை விட்டுவிட்டது அதனால் கோபுரவாசல் வடக்கு பக்கமாக சனி பகவானுக்கு சிறு ஆலயமும் இன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறதை காணலாம் நலன் தோண்டிய தீர்த்தம் என்பதனாலே அதற்கு நல தீர்த்தம் என்று பெயர் நல தீர்த்தத்தில் நீராடி சிவ வழிபாடு செய்து சனீஸ்வரனை வழிபடுகிறவர்களுக்கு சனி பகவான் அருள் புரிகிறார் என்பது ஐதீகம் நீதி நேர்மை ஆசாரம் ஒழுக்கம் உடையவர்களை சனி பற்றார் புரட்டாதி மாத சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் தேய்த்து நீராடி விரதம் இருந்து ஆலயங்களுக்கு சென்று மூலமூர்த்தியை வழிபட வேண்டும் பின் மண் சுட்டியில் எள்ளெண்ணை விட்டு அதனை தீபமாக ஏற்றி சனீஸ்வரனுக்கு முன்புறம் அல்லது அதற்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் வைக்க வேண்டும் அன்னையிடம் அல்லது ஆலயங்களிலே வேறு ஆலயங்கள் என்று சொன்னால் அங்கே பெயர் நட்சத்திரம் கூறி சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் குறைந்தது மூன்று முறையாவது நவக்கிரகங்களை சுற்றி கும்பிட வேண்டும் சுற்றும் பொழுது கோளறு பதிகம் நவக்கிரக தோத்திரம் படிப்பது நல்லது இந்த கோளறு பதிகத்தை வெய்யுறு தோழி பங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி என்கின்ற அந்த கோளறு பதிகத்தை பல பேர் சொல்ல தெரியாமல் கோளாறு பதிகம் கோளாறு பதிகம் கோளாறு பதிகம் என்பார்கள் கோள் அறுபதிகம் என்று சொல்ல வேண்டும் நவக்கிரகங்களினுடைய அந்த கோள்களினுடைய நவக்கோள்களினுடைய பாதிப்பிலே அறுப்பது என்று பொருள் கோள் அறுபதிகம் ஆனால் நாங்கள் சொல்ல தெரியாமல் கோளாறு பதிகம் கோளாறு பதிகம் என்றால் இல்லாத கோளாறுகள் எல்லாம் எங்களை தேடி வந்துவிடும் ஆகையினாலே நாங்கள் பொருள் விளக்கம் இல்லாமல் பல சொற்களை சொல்லி வீண் துன்பங்களிலே சந்திக்கிறோம் அதுபோலதான் மந்திரங்கள் எல்லாம் சரியான உச்சரிப்போடு சரியான விளக்கத்தோடு அதனாலே தான் தாய்மொழியிலே சொல்லுகின்ற பொழுது அந்த மந்திரங்கள் எல்லாம் நிறைய எங்களுக்கு புரியும் ஆகையினாலே பொருள் பிழை வராமல் இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் அப்படி கோளர் பதிகம் பாடி நவக்கிரக தோத்திரம் படிப்பது நல்லது உண்மை சைவ சமயி இறை வழிபாட்டிற்கே முக்கியத்துவம் கொடுப்பான் என்பதனாலே கிரக வழிபாடு பின்னர் தோன்றியதே மங்கேற்கரசியாரின் வேண்டுகோளை ஏற்று சம்பந்தர் புறப்பட்ட பொழுது அப்பர் நாளும் கோளும் சரியில்லை என்று தடுத்த பொழுது அதற்கு சிவனை மெய்யன்போடு பூசிப்பவர்களுக்கு நாளும் கோளும் நன்மையே செய்யும் என கூறி இந்த கோளறு பதிகத்தை பெருமான் பாடுகின்றார் வேயுறு தோழி பங்கன் என்று தொடங்கி ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நெல்ல அடியாரவர்க்கு மிகவே என்று மிகவும் நல்லதாக முடியும் சனி பாம்பிரண்டும் உடனே என்று அதிலே சனியையும் கேதுவையும் நிறைவாக இணைத்து சொல்கின்ற அந்த பதிக பாங்கை நாங்கள் பார்க்கலாம் இந்த பதிகத்தை பாடி மதுரைக்குச் சென்று வெற்றியும் பெற்று வந்தார் சம்பந்த பெருமான் உண்மையான சிவபக்தனை நாளும் கோளும் ஒன்றும் செய்யாது மனவைராக்கியம் இல்லாதவர்கள் கிரக வழிபாடு செய்கின்றனர் என்றெல்லாம் சொல்லப்படுவது சம்பிரதாயபூர்வமாக இருந்தாலும் நவக்கிரகங்கள் மிகுந்த வலிமை உடையவை சிவபக்தனான சனீஸ்வரனை வேண்டுவதல் செய்து தோஷ நிவர்த்தி அடைவது மிக முக்கியமானது சனி பகவானின் கிரக அதிபதி விஷ்ணு அதனால் விஷ்ணு ஆலயங்களிலும் கிரக வழிபாடு சிறப்பாக நடைபெறும் சனீஸ்வரனுக்கு நைவேத்தியமாக பழங்கள் தேங்காய் என்பன பிரசாதமாக கொடுப்பதில்லை திருநீறு பூ வில்வம் என்பனவே பிரசாதமாக கொடுக்கப்படும் திருமண தடங்களுக்கு சனி ராகு கேது சேர்ந்திருந்தால் சிவ வழிபாட்டுடன் சனீஸ்வர வழிபாடு செய்து வர தோஷங்கள் விலகும் கோளர் திருவாய்மொழி முதலானவற்றை பாராயணம் செய்யலாம் வீடு சென்று சமைத்த சாதத்தில் எள்ளெண்ணெய் சேர்த்து காகத்திற்கு வைக்க வேண்டும் ஏனென்றால் காகம் சனீஸ்வரனுடைய வாகனம் காகத் வித்மகே கற்கஹஸ்தாய தீமகை தன்னோ மந்த என்று சனீஸ்வரனுடைய காயத்திரி சொல்கிறது அட்டமத்தி சனி சனி உடையவர்கள் சனிக்கிழமை விரதமிருந்து கோயிலுக்கு சென்று நவக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் செய்வித்து அர்ச்சனை செய்து வருவது கிரக சாந்தியை மிக மிகச் சிறப்பாக தரும் சனி புரட்டாதி சனி விரதம் இருப்போர் ஒருவேளை மதிய உணவு உண்பது நல்லது இயலாதோர் இரவில் பலகாரமும் உண்ணலாம் ராமநாமத்தை உச்சரித்தியபடியே இருக்கலாம் ஏனென்றால் விஷ்ணு அதிபதியாக இருப்பதனாலே அனுமனை பற்றுவதற்காக சனி சென்று ஏழரை வருடங்கள் பற்ற வேண்டியிருக்க அனுமனின் பக்தி வைராக்கியத்தினால் ஏழரை நிமிடங்கள் பற்றியிருந்து பின் அவரை விட்டுவிட்டு விலகியதுடன் ஆஞ்சநேயரின் திருநாமத்தை உச்சரிப்பவர்களிடம் தனது பாதிப்பை குறைத்துக்கொள்வதாகவும் சனி பகவான் ஆஞ்சநேயருக்கு கூறியதாக ஐதீகம் அன்னை ஆஞ்சநேய வாராயம் பெற்றவர்கள் எங்கள் அபிராமி வாசகி மாதாஜி சிறுவயதிலே இருந்து ஆஞ்சநேய வாலாயம் பெற்றவர்கள் என்ற காரணத்தினாலே வேறு எங்கேயும் நாங்கள் ஓடித் தெரியாமல் அன்னையினுடைய அபிராமி அம்மன் ஆலயத்திலே அன்னையினுடைய சன்னிதானத்திலேயே இந்த புரட்டாதி சனி விரதத்தை அனுஷ்டித்தால் அதிலே நிறைய பலன்களும் அருளும் கிடைக்கும் ஆஞ்சநேயருக்கு சனீஸ்வரன் கட்டுப்பட்டது என்றால் அதிலே இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் இறைபக்தனிடம் துன்பம் அணுகினாலும் விரைவில் நீங்கிவிடும் என்பதுதான் சனீஸ்வரன் ஆஞ்சநேயரை ஏழரை நிமிஷங்கள் மட்டுமே விட்டுவிட்டு பிடித்து விலகிவிட்டது எனவே சனி பகவானின் அதிபதியாகிய விஷ்ணுவையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்படும் துன்பங்கள் குறையும் அதுபோல விநாயகர் பெருமானை வழிபடுகிறவர்களுக்கும் சனியினுடைய துன்பம் இல்லை சனீஸ்வர வழிபாட்டை மேற்கொண்டு அதற்கான பீதிகளையும் செய்து வந்தால் சனீஸ்வர தோஷம் நிவர்த்தி அடையும் சிவன் விஷ்ணு வழிபாட்டினால் தெய்வ அருளும் கிடைக்கும் என்றெல்லாம் பெருமையாக சொல்லப்படுகின்ற இந்த புரட்டாசி சனி புரட்டாதி மாதத்திலேதான் அந்த சனிக்கு உரிய சனிக்கிழமை விரதம் சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது அதுபோல சனி பிரதோஷம் அபிஷேகம் பௌர்ணமி விரதம் உமாமகேஸ்வர விரதம் உமாமகேஸ்வர விரதம் எல்லாம் கணவன் மனைவி தம்பதியாக நீண்டகாலம் நீடூழி நிறைந்து வாழ்வதற்கு உரிய விரதம் அந்த விரத காலத்திலே அது இருபதாம் தேதி திங்கட்கிழமை வருகிறது பௌர்ணமியிலே வருகின்ற விரதம் அந்த விரதத்திலே வயது முதிந்த கணவன் மனைவியாக இருக்கின்ற தம்பதியை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு விருந்திட்டு அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது இளம் கணவன் மனைவி தம்பதிகளுக்கு சிறப்பானது இப்படி நாளும் பொழுதும் மிக மிக நல்லதையே தருகின்ற காலத்திலே அன்னையினுடைய அந்த அருளை பெற்று நாங்களும் உய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை இந்த சனி என்பது நாங்கள் சனியைப் போல கொடுப்பவனும் இல்லை சனியைப் போல கெடுப்பவனும் இல்லை என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் ஔவையாருடைய வரலாற்றிலே ஒரு அழகான பாடல் சொல்வார் சனி என்பது பலவிதத்திலே எங்களுக்கு தொல்லை கொடுக்கும் ஒரு நாள் ஔவையார் வீதி வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு இளைஞன் ஓடி வருகிறான் அலறிக்கொண்டே ஓடி வருகிறான் அவனை ஔவையார் தடுத்து ஏன் கவலைப்படுகிறாய் என்று கேட்க எனக்கு அட்டமத்து சனி பிடித்து விட்டது அட்டமத்து சனி பிடித்து விட்டது என்று சோதரர் சொன்னார் என்று சொல்லி கவலைப்பட அதுக்கு அவ்வையார் சொல்லிவிட்டு சொல்கிறார் அப்பா பிள்ளையார் கோயிலுக்கு போ பிள்ளையாரை போய் வழிபட்டால் பிள்ளையார் பக்தர்களுக்கு சனீஸ்வரன் தீமை செய்ய மாட்டான் என்று அவனை வழிப்படுத்திவிட்டு அவனுக்கு சொல்கிறார் அப்பா உனக்கு மட்டும்தான் அட்டமத்து சனி என்று நினைக்கிறான் இல்லை ஒவ்வொருதருடைய வீட்டிலேயும் அட்டமத்து சனி எப்படி வரும் தெரியுமா படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காத மூத்த ஆம்பள பிள்ளை ஒருவனை பிடித்த முதலாவது அட்டமத்து சனி ரெண்டாவது பொறாமை கொல்லனுடைய உலைக்களத்திலே ஊது துருத்தியிலே இருந்து நெருப்பு பொங்கி வருவது போல பொம்மையோடு பொறாமைப்படுகின்ற பக்கத்து வீட்டுக்காரன் முன் வீட்டுக்காரன் பின் வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் அயல் வீட்டிலே இருக்கிறவன் பொறாமைப்படுபவனாக இருந்தால் அது அடுத்த அட்டமத்து சனி மூன்றாவது அட்டமத்து சனி ஒன்று இருக்கிறது புருஷனுடைய வருவாய்க்கு மிஞ்சி செலவு செய்கின்ற மனைவி இப்போ மாறியும் சொல்லலாம் மனைவியினுடைய வருவாய்க்கு மிஞ்சி செலவு செய்கிற புருஷன் என்று சொல்லலாம் ஆகையினாலே இந்த மூன்றும் ஒருவனை பிடித்த அட்டமத்து சனி என்று ஔவையார் சொன்ன அழகான ஒரு பாடல் உண்டு காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகனும் ஆலை எரி போன்ற அயலானும் சாலவே மனைக்கட்டளிக்கும் மனையாளம் இம்மூன்றும் தனக்கு அட்டமத்து சனி காலையிலே பல்கலை நூல் கல்லா தலைமகன் என்று சொன்னால் காலாகாலத்திலே படிக்க வேண்டிய காலத்திலே படிக்காத மூத்த ஆம்பள பிள்ளை ஒரு அப்பானை அப்பாவை பிடித்த அட்டமத்து சனி ஆல எரி போன்ற அயலான் கொல்லனுடைய உலைக்களத்திலே இருந்து நெருப்பு பொங்குவது போல பொறாமையினால் தீயினால் வேகுகின்ற பக்கத்து வீட்டுக்காரன் அயலான் சாலவே மனைக்கட்டளிக்கும் மனையாள் இம்மூன்றும் தனக்கு அட்டமத்து சனி என்று அட்டமத்து சனியினுடைய பயத்திலே வந்த இளைஞனுக்கு அவ்வை சொன்ன நீரி இன்றும் நிற்கிறது என்று சொல்லி அன்னையை வழிபடுவோம் அபிராமி உமாசகி மாதாஜியினுடைய திருப்பாதங்களை வழிபட்டு நன்மை பெறுவோமாக நன்றி வணக்கம்